ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நிறைய பழங்கள் சேர்த்து நல்லா க்ரீமியாக ஜில்லுன்னு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அரை லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. பால் காய வச்சுட்டு இன்னொரு குட்டி பவுலில் 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ராஸ்பெரி ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன், வெண்ணிலா அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். 2.5 டேபிள்ஸ்பூன் எடுத்துகிட்டு அது கூட 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சின பால் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் எடுத்துக்கலாம். பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா அது கூட கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளாரே பால் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஏடு இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அதிகமாக ஏடு இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருந்தது அப்படின்னா ஃப்ரூட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பால் ஏடு அதிகமாக இல்லை அப்படின்னா நம்ம வடிகட்டணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி பெரிய ஹோல் உள்ள வடிகட்டியாக பார்த்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த திப்பிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு, இது நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறம் தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்கணும், சூடாக இருக்கும்போது சேர்க்கக்கூடாது. நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பழம், ஆப்பிள், அப்புறம் மாதுளை, பேரிச்சம்பழம், அப்புறம் மாம்பழம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா நட்ஸு இந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ஒரு பழமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சில்லுன்னு ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.